Praise the Lord. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை மறுபடியும் இந்த காணொளி மூலமாக இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நன்மையாகவே நம்புகிறேன், விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் வார்த்தை மூலமாக நம்மோடு கூட அநேக விதங்களிலே அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். இந்த வாழ்கின்ற சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஸோ நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டே வந்தீர்களானால் நீங்கள் பார்க்கலாம், நாம் இப்பொழுது ஜபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஜப காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், ஜப சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீர்களானால் அநேக விதங்களிலே இயேசுவானவர் இந்த வேளையிலும் சீஷர்களுக்கு அவர் ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவரும் ஜபத்திலே அவர் ஈடுபட்டார், ஜபித்தார் என்று வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். அது எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இந்த வேளையிலும் கூட இந்த ஜபத்தை குறித்து தான் சற்று நாம் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தரும் நம்மத்தில இந்த ஜபத்தின் மூலமாக அநேக காரியங்களை நம்மளுடைய மைண்டை அவர் ஓப்பன் பண்ணுகிறார், நம்முடைய இருதயத்தை அவர் திறந்து கொடுக்கின்றார். உண்மையான ஜபத்தை ஜபிக்க கர்த்தர் நம்மை தூண்டுகிறவராக அவர் இருக்கிறார். ஸோ காட் இஸ் டீச்சிங் அஸ் ஹவு டு ப்ரே. வாட் இஸ் த எலமெண்ட் தட் வி நீட் டு பி ஆல்வேஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் When we pray, நம்ம ஜெபிக்கும் பொழுது எதை நான் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறார் என்று சொல்லும் பொழுது நான் எப்போதும் இதை சொல்வேன், பேசுகிறார் என்று சொன்னார்கள் என்றால் அவர் ஏதோ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறார் என்று அர்த்தம். When God speaks something, He begins something. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன் என்றால் அந்த வார்த்தை என் இருதயத்திலே தொடப்பட்டிருக்கு என்று சொன்னால் நிறைவேல பாப்பா ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறாருங்க பாஸ்டர், ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டிருக்கிறாரு, நான் வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என் இருதயத்தை தொட்டு பேசினார். ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் உங்கள் இருதயத்திலே ஆரம்பித்து கொண்டு வருகிறார். காட் இஸ் பிகின் இஸ் 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 இன்சர்ட்டிங் அ சீட், ஒரு விதையை போட்டு அது ஒரு ஆரம்பத்துக்குள்ளே அது வந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிகாஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் சீட், தேவனுடைய வார்த்தை அது விதையாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. வாருங்கள், நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். ஒரு பயத்தோடு, ஒரு நடுக்கத்தோடு, சந்தோஷத்தோடு, ஒரு இதய மன மகிழ்ச்சியோடு வாருங்கள் இந்த ஆராதனையை நாம் ஆரம்பிப்போம். கம் லெட் அஸ் ப்ரே டுகெதர் வித் திஸ் ப்ரேயர், அ வெரி மீனிங்ஃபுல் ப்ரேயர். ஒரு ஜெபத்தோடு வார்த்தையை நாம் ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மறாது, இவ்வுலகம் மடிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மறாது, இவ்வுலகம் மடிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தை சொல்லுகிறது போல வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒருபோதும் ஒளியாது, உடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது, உடைய வார்த்தை ஒருபோதும் ஆண்டவரே மாறாது. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து போகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தர் மெய்யாகவே எங்களோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு துதி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஜெபத்தை குறித்து ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு வருவதற்கு பாடங்களுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவீராக, தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் ஆண்டவரே வழி நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவரோடு சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. கர்த்தரைகளோடு கூட பேசும். Lord, speak to us. Here I am, Lord. Speak to me, Lord. Lord, touch my heart, Lord. Lord, intervene in my life, Lord. ஆண்டவரே என் இருதயத்தை தொடும் ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே தலையிடும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. ஜபத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உமிலே இருக்கிற உறவுகளை ஆண்டவரே சரிப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய ஜபிக்கின்றோம் அப்பா. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தையின் மூலியமாக உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. பேசுகிற என்னையும் கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. உம்முடைய வார்த்தையை பேச கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாவை தொடும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ. நான் சொன்ன விதமாக நம் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம் நான்காவது பாகத்திற்கு நாம் செல்ல போகின்றோம். எதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், மத்தேயு 6:5-8 நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Matthew 6:5-8 தட்ஸ் அவர் போர்ஷன் ஆஃப் ஷேரிங். இந்த ஜெபத்தின் அடிப்படையில் நாம் இந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் பார்த்துக்கென்றால் ஜபத்து குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறார். என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஜபம், ஆண்டவர் இந்த பகுதியில் எப்படி நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவதாக சொல்லிக் கொடுக்கல. என்ன சொல்லுகிறான்னா, எதெல்லாம் ஜபம் இல்லை, எப்படி நாம் ஜபிக்கக்கூடாது அப்படி என்று சொல்லிவிட்டு, அதை சுட்டி காட்டிவிட்டு, அதை நாம் காண்பித்து விட்டு, உண்மையான ஜபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்போ இந்த 6:6 நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு மாடல் ஆஃப் ப்ரேயரை சொல்லி தருகிறார். இஸ் டீச்சிங் அஸ் அ மாடல் ஆஃப் ப்ரேயர். ஒரு ஒரு ஜபத்தின் ஒரு உதாரணத்தை அவர் காண்பிக்கிறவராக அவர் இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்களா, நம்மளுடைய வர்ஷிப் முடிச்சிட்ட பிறகு கூட ஆராதனையிலும் சரி, எந்த இடத்துல வர்ஷிப் முடித்துட்ட பிறகு இந்த தேவ கர்த்தரின் ஜெபத்தை நாம் எப்பொழுதும் சொல்லுகிறது வழக்கமாக இருக்கிறது. இது கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். இதை நன்றாக நம்ம பார்ப்போமானால் அதில் அநேக அர்த்தங்கள் அதில் ஜெபத்திலே அடங்கியிருக்கிறது. அநேக எக்ஸ்பெக்ட், ஆல் தி எக்ஸ்பெக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் ப்ரேயர். ஸோ அந்த காரியத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்பதாக ஆண்டவர் எந்த ஜபத்தில் நமக்கு நினைவில் வைத்து கொள்ளுகிற காரியம், சில வேலை நம்ம மறந்துருப்போம். ஜபத்தில் அநேக ரூட்டீன்ஸ்னால அது காரியங்களை நாம் மறந்துருப்போம். ஜபத்தை நாம் சில வேலைகளில் நம்ம வந்து அது ஒரு சாதாரணமானக நம்ம நினைத்திருப்போம். ஆ, ஜபம் தானே, நம்மளுக்கு தான் வருமே, நம்ம வார்த்தையில் போட்டு ஜபம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மை கூட நமக்கு இருக்கலாம். அநேக வேலைகளில் அது நம்ம மனுஷன் பாருங்களேன், அது அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்று ஒன்றாக அது சொல்லி கொடுத்து கொண்டிருக்கலாம். முதல் காரியம் என்ன சொன்னார், ஜபத்தில் நம் கர்த்தருக்கு எந்த ஒரு கட்டளையோ இல்லை, ஆண்டவரே நீங்கள் இதை செஞ்சே ஆகணும், ஆண்டவரே நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுப்பது அது கூடாத காரியம் என்று நாம் பார்த்தோம். அது வேதத்தின் அடிப்படையில் நாம் அதை பார்த்தோம், சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம், இருதயத்தில் கசப்பை வைத்து கொண்டு, வெறுப்பை வைத்து கொண்டு நாம் ஜெபிக்க முடியாது. அது ஜெபித்தால் ஜெபம் அது அருவறுப்பானது, கர்த்தர் சமூகத்தில் அது பிடிக்காத ஒரு காரியமாக இருக்கிறது, தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று சொல்லி நாம் அதை வேதத்தின் அடிப்படையின் மூலியமாக நாம் பார்த்தோம். மூன்றாவது போன வாரம் என்ன பார்த்தோம் என்றால், பிசாசு எல்லாத்தையும் மேலே தூக்கி போகிறது ஜெபத்தில். பிசாசை நோக்கி ஜெபம் பண்ணுறது அது இல்லைங்க, நம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறது தான் நம்ம ஜெபம். பிசாசை நோக்கி ஜெபம் பண்ணுறது இல்லை, ஆனால் பிசாசின் கிரியைகளை, பிசாசின் வல்லமைகளை அதை துரத்துவதற்கான்று நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான். ஆனால் அவனை கட்டுவதற்கோ
அந்த காரியங்களை செய்வதற்கோ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நரகத்துக்கு தள்ளுவது அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கவில்லை என்று சொல்லி உங்களுக்கு நான் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கும் ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த நேரத்தில் இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு ஆண்டவர் ஏவினதுனாலே உங்கள் மத்தியில் சுலபமான முறையில் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தெர் இஸ் நாட் மச் Bible verses in this, but I believe that you know about it, but God is giving us a reminder that we need to remember this. Namba marandirupomanal idai nam ninaivil veithukolvathu avasiyamaga irukkirathu. Endha vasanam neenga paathinaal 6th vasanathai naan ungalku mukkiyapaduthu velumbugiren. I just wanted to focus one verse from Matthew chapter 6 verse 6 vasanam 6 naan aangilathil vaasikkiren. But when you pray, go into your room and shut the door and pray to your father who is in secret. And your father who sees in secret will reward you. நீங்கள் அந்த வசனத்தை நன்றாக வாசிங்க, நான் மறுபடியும் வாசிங்க. But when you pray, go into your room and shut the door and pray to your father who is in secret, and your father who sees in secret will reward you. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? நிச்சயமாக கட்டாயமாக நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விசுவாசத்தோடு ஒரு ஆமீன் சொல்வோம். ஆமீன் என்றால் ஆம், நிச்சயமாய் அப்படின்னு நம்ம சொல்லுகிறது. நிச்சயமாய் நம்மளுடைய ஜெபத்திற்கு, ரைட்டான ஜெபத்திற்கு, சித்தமான தேவனுக்கு சித்தமான ஏற்ற விதத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக அவர் பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். போட்டிருக்கு பாருங்க, He will reward us. It is definitely, it is biblical truth that God will answer our prayer. நம்மளுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் பதில் கொடுக்கின்றவராக அவர் இருக்கின்றார். நம் வணங்குகிற தேவன் பதில் கொடுக்கின்றவர். Hallelujah. Our God who we worship, He always answers us. But that answer might not be what I expected. And the answer is sure He will reward. Sure He will answer. But நான் நினைத்தது போலவே ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுப்பார். அநேக முறையில் அப்படி நடப்பதில்லை. ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த காரியத்தை அட்டெண்ட் பண்ணுவார். நிச்சயமாய் அதை அட்டெண்ட் பண்ணு. ஒன்று, என்னை மாற்றுவார். இல்லை, நான் கேட்ட காரியத்திற்கு ஆண்டவர் அதை கண்ணால் பார்க்க செய்வார், அதை சுதந்திரிக்க செய்வார், அதை என்னை ஆசீர்வாதமாக்குள்ள நடத்துவார். நிச்சயமாய் அதை நடத்துவார். சில வேளைகளில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காதது போல் இருக்கும், பதிலை கொடுக்காத போல் அப்படியே சைலண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், அவருடைய சைலன்ஸ் இஸ் எ பிகஸ்ட் மிரக்கல். அதுதான், அவர் சைலண்டா இருக்கிறார் என்றால் அவர் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அவர் நம்மளுடைய ஜபத்திற்கு ரொம்ப சைலண்டா இருக்கிறார் என்றால் அவர் அதை ஒண்ணுமே செய்யல என்று அர்த்தம் இல்லைங்க. அவர் நமக்கு பின்னாடி அநேக காரியங்களை நமக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நம் ஜபத்தை ஆண்டவர் பிளாக் பை பிளாக்காக அவர் நம்மோடு கூட அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? ஐ ஆல்வேஸ் கம்யூன் வித் காட். நான் எப்பொழுதும் கர்த்தர் சமூகத்தில் நான் ஜெபிக்கின்றவராக இருக்க வேண்டும். லூக்கா 18th அதிகாரம் வசனம் 1 நீங்கள் பார்ப்பீர்களானால், நான் அதே இயேசு அவர் சொல்வார். இயேசு அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். நீங்கள் நீங்கள் பாருங்கன்னா, அவர் வந்து இந்த ஜபத்தை குறித்து ஒரு ஒரு ஊமை அவர் சொல்வார். ஸோ அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 1st வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஹேன் டோல் தம் எ பேரபிள் டு த இஃபெக்ட் தட் தே ஓட் ஆல்வேஸ் டு ப்ரே நாட் டு லூஸ் ஹார்ட். நீங்கள் பார்த்தீர்கள்ன்னா அங்கே என்ன போடப்பட்டிருக்கு, அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், மனம் தளராமல், மனம் பதறாமல், நம்பிக்கை இல்லாதபடிக்கு எப்பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவரே ஒரு ஊமையில் அவர் சொல்லுவார். நமக்கு என்ன சொல்லுகிறார்? ப்ளீஸ் டு நாட் ஸ்டாப் ப்ரே. தயவு செய்து ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். தயவு செய்து ஜெபிக்கிற ஜெபத்தை சோர்ந்து போகாதீர்கள். அநேக வேளைகளில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க,
ஜெபிச்சு 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 சோர்வில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். என்னடா என்னுடைய இட்ஸ் அ வெரி இமீடியட் நீட், அது ஒரு ஒரு தேவையாக இருக்கிறது, நான் அந்த காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். சில பேர்லாம் வந்து என் வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கணும், நான் அதுக்காண்டி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக ரொம்ப மாசமாக நான் காத்துட்டு இருக்கிறேன், இந்த காரியத்தை நான் செய்யலாமா என்று ஆண்டவர் சமூகத்தில் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னும் பதில் வரலையே, இன்னும் பதில் வரலையே என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கேன். இன்னொன்று, என்னுடைய பிள்ளைய வாழ்க்கையில் கூட நான் ஒரு மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்று நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன், ஆனால் அந்த ஜெபத்துக்கு ஒரு காரியமும் தெரியாத போல இருக்கிறதே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறான். ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு 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 ஆட்டிட்யூட்ல ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ள ஒரு கெட்ட பழக்கத்தை நான் விட வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், அதுக்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாய் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு விடுதலை. டோன்ட் லூஸ் ஹோப், அதுதான் நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். தயவு செய்து ஜெபிக்க நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. ஐம் டெல்லிங் யூ, த பவர்ஃபுல் வெப்பன் இன் திஸ் வேர்ல்ட் இட் இஸ் ப்ரேயர். ஜபம் மிகப்பெரிய ஆயுதம், அது எந்த மதிலையும் விழச் செய்யும், அது எந்த சூழ்நிலையும் மாற்றச் செய்யும், அது எந்த சூழ்நிலையும் தலைக்கீழாக உருவாக்க தெரியும், எந்த அற்புதத்தை காண செய்ய வைக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்யும். வாட் இஸ் தட்? ப்ரேயர். ஹல்லேலூயா. ஆனால் நம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ அ க்வெஸ்சன், ஹவ் யூ லாஸ்ட் த வண்டர் ஆஃப் ப்ரேயர்? சம் பீப்புள் ஹவ் லாஸ்ட் த வண்டர் ஆஃப் ப்ரேயர். யூனோ ப்ரேயர் இஸ் வெரி வண்டர்ஃபுல். ஜபம் என்பது அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். சில வேளைகளில் ஜெபிக்க அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த ஜெபிக்க வேணும், ஆண்டு சமூகத்தில் நான் இன்றைக்கி பேசாட்டி முடியாது அப்படின்னு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அந்த ஒரு வண்டு சில வேலைகளில் குறைந்து கொண்டே இருக்குது தானே. ஹல்லேலூயா. அது ஒரு ரூட்டீனாகவே தானே இருக்கிறது, நான் ஜெபிச்சே ஆக வேண்டும், ஏன்னா அதை நான் என்ன ஆடிக்கும் செஞ்சிட்ருக்கிறேன். ஐ யூ வண்டு, ஐ யூ எக்ஸைட்டட் வென் யூ ப்ரே? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன், when you pray are you excited, or are you doing for an obligation? adu oru oru kadame, adu oru sadangaacharam, na jebikkanum, adu oru sadangaacharam a irukirathu appdinu solli andha oru sindhaniyile jebikkroma, illa jabam adu ennikkume enakku oru sandoshathai tarugirathu, iniki enakku wait pandra na eppa aandrodu kuda urayada pora andha time. Does prayer excites you? It's a very big question. For some, no. Prayer become an obligation, it become a routine, it become a thing. Adu oru 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 kaaryama aayivittadu. I'm telling you, prayer must excite us. Yenendral, it is a communion, it's a uravu. Adu oru uravin adipadiyile irukkirathu. Hallelujah. Na vandha anga poi list eduthu ponaana அது வந்து என்னோடய ரூட்டீன் தான். அப்படியே லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஆண்டு ஒரே ததா மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி ஆண்டு ஒரே இது தான் இது இது பார்த்துக்குங்க ஆண்டு ஒரே அப்படின்னு சொல்லுனா, இல்லை இல்லை அந்த லிஸ்ட் இல்லைங்க, நான் ஆண்டவரை பார்க்க போகிறேன், நான் அவரோட பேச போகிறேன், இன்றைக்கி அவர் என்ன எனக்கு வச்சுருக்கிறாரு, உண்மையிலே அவர் என்ன தான் என்னை என்னை குறித்து இன்றைக்கி நினைக்கிறாரு, ஆ ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக அது நம்ம யோசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ மை பாயிண்ட், த ஃபோர்த் God is telling us, shut the door. அப்படின்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், இஸ் ப்ளீஸ் டு நாட் நிக்லெக்ட் யுவர் பர்சனல் ப்ரேயர். தயவு செய்து நம்மளுடைய உங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தை தயவு செய்து அசட்டை பண்ணாதீர்கள். பாஸ்டர் ஏன் இதை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெனி பீப்புள் ப்ரிஃபர் டு ப்ரே கோஆப்ரேட்லி. ஓ கூடி ஜெபிச்சா நல்லாயிருக்கும், கூடி ஜெபிச்சா அது அதுதான் ஜபம் பண்ண மாதிரி இருக்கும், கூடி ஜெபிச்சிட்டா நல்லாயிருக்கும், எல்லோரும் கூடி ஜெபிப்பாங்க, நல்லது தான். இல்லை நான் சொல்லலை. வேதத்தின் அடிப்படையில் பார்க்க போனால் கோஆப்ரேட் ப்ரேயர், அதாவது ஒன்றாக வந்து கம்யூனியனாக வந்து ஒன்றாக வந்து ஜெபிப்பது நலம், உண்மையிலே நலம், அது அருமையான ஒரு காரியம். ஏன்னா வேதத்தில் அநேக இடங்களை பார்த்தீர்கள், சபை ஆரம்பித்ததெல்லாம் எல்லாரும் கூடி ஜெபித்தார்களாம். எவ்ரிபடி
கூடி ஜெபித்து ஏன் நம்ம கூடி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் முதல்ல சொல்லிடுறேன் அது நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதனுடைய நோக்கம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் வாய் கார்பரேட் ப்ரேயர் இட் இஸ் இன்ஸ்டிடியூட்டட் இன் த பைபிள் வாய் கார்பரேட் ப்ரேயர் வாட் இஸ் ஆக்சுவல் மீனிங் ஆஃப் கார்பரேட் ப்ரேயர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்றால் கார்பரேட் ப்ரேயர் என்னவென்றால் ஒருவன் கீழே விழுந்திருப்பானா எல்லாரும் சேர்ந்து அந்த ஜபத்தில் இருக்கும் பொழுது வென் எவ்ரிபடி ப்ரேஸ் ஒன் சோல் பீன் லிஃப்டட் அப் ஹல்லேலூயா அப்படி தான் நடக்குது கார்பரேட் ப்ரேயரில் நல்லா கார்பரேட் ப்ரேயராக இருக்கும் பொழுது என்ன நடக்குது என்றால் யாராவது அந்த இடத்துல நமக்கு பாரமாகவோ கடினமாகவோ இருப்போமானால் அந்த ஜப சூழ்நிலைகள் ஒன்றாக அனைவரோடு ஜபிக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால் நம்மளுடைய ஆத்மாவை அதை புதுப்பிக்கின்றதாக இருக்கிறது நம்பர் ஒன் தட் என்கரேஜ் ஒன் அண்ட் அதர் ரெண்டாவது பார்த்திருக்கானா அது என்னென்றால் as a body of Christ we are coming together as a fellowship ஜபம் இஸ் பிகமிங் கார்பரேட் ப்ரேயர் இஸ் பிகமிங் லைக் அ ஃபெலோஷிப் பர்பஸ் அதுதான் ஒன்றாக இணைந்து ஐக்கியத்தில் அதனால தான் அன்பின் ஐக்கியம் தட்ஸ் அ ஃபீஸ் ஆஃப் லவ் அது ஃபெலோஷிப் லவ் ஃபெலோஷிப் ஆஃப் லவ் அன்பின் அடிப்படையில் ஒன்றாக கோஆப்ரேட்டாக ஒரே மைண்டோடு ஒரே அன்போடு வேறு எந்த ஒரு பர்சனல் எஜெண்டா இல்லாதபடிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு இல்லாதபடிக்கு அன்பின் அடிப்படையில் வரும் பொழுது தான் தட்ஸ் கால் கோஆப்ரேட் ப்ரேயர் தட்ஸ் ஹவு த ஏர்லி சர்ச் டிட் அவங்களுக்குள்ள நிறைய டிஃப்ரென்சஸ் அதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க எல்லாம் உட்காந்து கடவுளை பார்த்தாங்க அவ்வளோதான் எல்லாம் உட்காந்து அந்த ஃபெலோஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த யூனிட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நல்லா பாருங்கள் நம்ம எல்லாம் கூட்டமாக ஜெபிப்போம் நிறைய விலகலை ரொம்ப சேட் டு சீ திஸ் சேட் டு சே திஸ் கூட்டமாக ஜெபிப்போம் அதுக்கப்புறம் கூட்டமாக ஜெபித்துட்டு போன பிறகு பார்த்தீங்கன்றால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் மன தர்க்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்போ நம்ம எந்த பர்பஸ்க்கு நம்ம ஜபத்தை கூடணும் எந்த பர்பஸில் நம்ம ஜபத்தை கூடணும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஸோ கார்பரேட் ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லிஃப்ட் அதர்ஸ் அப் as a body of Christ we are coming together for others brothers and sisters in Christ varumbodhu ana personal prayer is also very 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 important where you are relating personally with God it is not others appa naan devanodu kuda sanjalikkira neram it is my personal time idu with the body of Christ brothers and sisters time with God But this is time with me and God. அதனால தான் இங்கே போடப்பட்டிருக்கு Shut your door and go and make a personal relationship with Him. I'm telling you, without personal relationship with God, you cannot communion with the people. அதான் போட்டிருக்கு அன்பை கூட பாருங்க சகோ தேவனை நேசிக்கவில்லை என்றால் சகோதரனை நேசிப்பது பொய்யான காரியம் ஆமாம் தானே நான் தேவனை நேசிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா சகோதரனை நேசிக்கலன்னா கூட இல்லை அப்போ திஸ் போத் ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ளீஸ் டு நாட் நிக்லெக்ட் பர்சனல் ப்ரேயர் என்ன நிறைய பேத்துக்கு பர்சனல் ப்ரேயரில் ஐயோ ஒண்டியாக இருந்துட்டு என்ன ஜபம் பண்ணுறது ஐம் டெல்லிங் யூ கூட்டமாக ஜபம் பண்ணுறது ஓகே த பிக்கஸ்ட் சேலஞ்ச் இஸ் தனியாக உட்கார்ந்து ஆண்டரோடு கூட ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணுறது இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் திங் பட் காட் இஸ் ஆஸ்கிங் அஸ் to come personally if you see jesus neenga yesuvude vaalkai konja paarenga avar eppadi jebithar paathina avar personally aneka kaaryangalai jebithar he prayed personally to his father aneka velagal adikadi thaniya poiruvar adikadi thaniya poiittu pray panuvar but you see the secret of his ministry I will say the prayer that he has with his father the personal prayer that he has with father அவரோடு அந்த பர்சனல் நீங்கள் பாருங்கள் அவர் போயிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபம் பண்ணுவார் அந்த ஜெபம் பண்ணிட்டு கீழே வருவார் பிசாசு இல்லை வியாதி இல்லை சுகம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes, 2 minutes தான் நடக்கும் அலங்கரிச்சுக்கிட்டுலாம் இருக்காது ப்ரேமோ அண்ட் யூ வில் சீ மிரக்கல் யூ ப்ரேமோ த பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மை க்வெஸ்சன் இஸ் ஹவு இஸ் எ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அன்றோடு கூட இருக்கிற உறவுகள் எப்படி இருக்கிறது இட்ஸ் தட் எக்ஸைட்டட் மீ பர்சனல் ப்ரேயர் இஸ் எக்ஸைட்மெண்ட் என்ன அது ஒரு ஐயோ ஆண்டவரே இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச போகிறேன் இன்னைக்கு ஆண்டவரே நான் உங்களோடு கூட பேச போகிறேன் எவ்ரி மார்னிங் இட்ஸ் மை
என்னோட பர்சனல் லைஃப் நான் சொன்ன மற்றவங்களும் நான் சொல்ல முடியாது என்னோட பர்சனல் லைஃப் சொல்கிறேன். எவ்ரிடே இஸ் அன் எக்ஸைட்மெண்ட் பிகாஸ் ஐ வாண்ட் காட் டு ஸ்பீக் டு மீ. ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே என்ன எனக்கு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இன்னைக்கு என்ன வச்சுருக்கீங்க. தட் எக்ஸைட்மெண்ட் மேக்ஸ் மீ இன்டு அ வெரி குட் அட்மாஸ்பியர். அந்த அந்த சூழ்நிலையை அப்படியாக மாறுங்க. தட் எக்ஸைட்மெண்ட் டு ப்ரே. ஸோ ப்ளீஸ் டு நாட் நெக்லெக்ட் யுவர் பர்சனல் ப்ரேயர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், very very important, because you are personally relating with God. And road kuda ningal urayadum bolude da you can relate with people. Adhula or artham irukanga, if your personal relationship is not good, there's no point in corporate prayer where there is no connection with you. Hallelujah. There is no connection between you and God. You cannot come here and say I connect with my own body of Christ and I want to connect with God. I don't know. Hallelujah. So the first thing, your personal prayer. Let us check our personal prayer. நம்மளுடைய தனிப்பட்ட ஜபத்தை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். That's very powerful. அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்க. No doubt, corporate prayer also powerful. But in order the corporate prayer to be a very powerful, personal prayer is very, very important. நம் தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட ஜபம், தனிப்பட்ட முறையாடல், தனிப்பட்ட ஒரு காரியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இது ஆண்டவர் இங்கே நான் வலியுறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஈவன் அங்கே ஆறாவது வசனத்தை போட்டிங்கன்னா, வென் யூ ப்ரே கோ இன் டு யுவர் ரூம், தனியாக அறைக்கு போ. நிறைய பேத்துக்கு ஜப அறைகள்லாம் இருக்கிறது வீட்டில், தனியாக போயிட்டு அந்த ஒரு ஜபத்தை, அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது, பேலன்ஸ். இஃப் யூ லவ் காட், லவ் அதர்ஸ். அதானே எல்லாமே பேலன்ஸ் தானே. அதே போல தான், வென் யுவர் பர்சனல் ப்ரேயர் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர், தெர் இஸ் ஆல்வேஸ் அ மீனிங்ஃபுல் இன் கார்பரேட் ப்ரேயர். அதுதான் என்னோடய பாயிண்டிங்க. பாருங்கள், அஞ்சாவது வசந்து பார்த்தீங்கன்னா, வென் யூ ப்ரே யூ மஸ்ட் நாட் பி லைக் த ஹிப்போக்ரிட்ஸ், ஃபார் தே லவ் டு ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே இன் த சினகோக் அண்ட் அட் த ஸ்ட்ரீட் கார்னர், தே மீ சீன் பை அதர்ஸ். சில வேளை கார்பரேட் ப்ரேயர் அப்படி தான், ஐயோ நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன்னு பாருங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா அப்படின்னு சில வேலைகளில் சத்தமாக ஜெபம் பண்ணுறது, அப்புறம் ஆளுங்க முழுக்க ஜெபம் பண்ணுறது, அது நல்லது தான். இல்லை நான் சொல்லலை, பப்ளிக்காக ஜெபம் பண்ணுறது நல்லது, அதை கார்பரேட் ப்ரேயர் பப்ளிக்காக ஜெபம் பண்ணுறது, ஆளுங்க கேட்குறது, அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் அந்த வேர்ட் பாருங்கள், டோன்ட் பி லைக் ஹிப்போக்ரிட்ஸ். ஹிப்போக்ரிட்ஸ்னால் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, மனசில் சுத்தம் இல்லை ஆனால் வெளியே வந்து பேசுறது. பட் இஸ் இட் டு டீல் தென் கோ டு யுவர் ரூம், டீல் வித் காட் ஃபர்ஸ்ட், டீல் யுவர் பர்சனல் திங் ஃபர்ஸ்ட், டீல் தென் அண்ட் ப்ரே. He never condemned corporate prayer. No, hypocritical prayer. உள்ளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, அப்புறம் வெளியே ஒன்று செய்கிறது. ஸோ அந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ பர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். காட் வில் பிரேக் ஆல் த பாண்டேஜஸ். ஆண்டவருடைய என்ன சொல்வது, எல்லாம் காரியங்களும் ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுப்பாருங்க. லெட் இஸ் கொமீனியன் வித் காட், பர்சனல் ப்ரேயர், தனிப்பட்ட ஜபம், ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், தனிப்பட்ட ஜபத்தை குறித்து கர்த்தர் பேசினீர், அதற்காக நன்றி. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீ ஜெபித்து ஆண்டவரே இந்த வேலையிலும் கூட நாங்கள் உம்முடைய ஊழியத்தை பார்த்திருக்கிறோம், இயேசுடைய ஊழியத்தை பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. அவர் அநேக வேலைகளிலே ஆண்டவரே தனியாக ஆண்டவரே உம்மோடு கூட உரையாடுதுனதை நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம் ஆண்டவர். அதே போல் எங்கள் வாழ்க்கையில் இந்த பர்சனல் ப்ரேயரை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கர்த்தர் கொண்டு வரும். லார்ட் பிரேக் ஆல் த ரூட்டீன்ஸ் ஆண்டவரே. எல்லாம் அந்த சடங்காச்சாரங்களுடைய ஜபங்கள் அப்படியாக எப்பொழுதும் ரூட்டீனாக செய்து கொண்டிருக்கிற ஜபம் அல்ல ஆண்டவரே. அது ஒரு 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 சந்தோஷத்தோடு ஆண்டவரே, ஒரு ஆர்வத்தோடு, ஒரு பலத்தோடு வருகிற ஜபமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தனிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் பலப்படுத்தும். லார்ட் ஸ்ட்ரென்தன் அவர் பர்சனல் ப்ரேயர் ரைட் நவ் லார்ட். ஆண்டவரே இந்த நாளிலும் இப்பொழுதே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சுத்தத்தின் பிரகாரம் எங்களை ஆண்டவர் இந்த வேலையிலும் தொடும். எங்களை ஆண்டவரே தனிப்பட்ட ஜபத்தில் நாங்கள் இன்னும் அநேக நிலை நீக்க கர்த்தர் கிருபை செய்யும். லார்ட் தட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் திங் ஆண்டவரே. அது ஒரு
ஜெபமா தட்ஸ் அவர் ஸ்ட்ரென்த் லார்ட் அதுதான் நம்மளுடைய பலனாக இருக்கிறது ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன்.